வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் ஔவையார் நினைவு தினம் அனுஷ்டிப்பு. மீனவர்கள் பிரச்சினை, இந்தியா இலங்கை இடையே கூட்டு நடவடிக்கை குழு, முக ஸ்டாலின் வலியுறுத்து. இணைய பாதுகாப்பு சட்டம், மனிதோர்மைகள் மீதான தாக்குதல், சர்வதேச மன்னிப்புச் சபை கண்டனம். மரக்கறி விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம் வெளியான தகவல். மக்களை அலைக்கழிக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை, அமைச்சர் அதிரடி. நிகழ்நிலை காப்பு சட்ட மூலத்தை இலங்கை நிறைவேற்றியமைக்கு அமெரிக்கா கவலை. சனத் நிஷாந்தவின் மரணம் மிகப்பெரிய இழப்பு, கண்ணீர் விட்ட மகிந்த ராஜபக்சே. ஜனநாயகத்துக்கு சாவு மணி அடிக்கப்பட்ட சட்டம், கஜேந்திரகுமார் எம்பி காட்டம். தொடர்பில் விரிவான செய்திகள். வவுனியா சின்ன புதுக்குளம் வெளிக்குளம் சந்தியில் உள்ள ஔவையார் நினைவு தூவியில் அவரது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் நகரசபை செயலாளர் தயாபரன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஔவையாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவு பேருரையினை கலாச்சார உத்தியோகத்தர் சிவகஜனால் நிகழ்த்தியிருந்தார். இந்நிகழ்வில் முன்னாள் நகரசபை உறுப்பினர்கள், முன்னாள் செட்டிக்குளம் பிரதேச சபை தவிசாளர், தமிழ் விருட்சகம் அமைப்பினர், நகரசபை உத்தியோகத்தர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை இடையேயான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே தமிழக முதல்வர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது கவலை அளிப்பதாக அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கடந்த 22 தேதி கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி வெளிவிவகார அமைச்சருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதியுள்ளார். இத்தகைய போக்கு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதால் இதில் மத்திய அரசு உடனடி கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமைக்கு சர்வதேச மன்னிப்புச் சபை கண்டனம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச மன்னிப்புச் சபை விடுத்துள்ள அறிக்கையொன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மனித உரிமைகள் மீதான தாக்குதல் என்றும், இது பரந்தளவிலான தனிநபர்களின் கருத்து சுதந்திரத்தின் மீது கடுமையான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்கு இலங்கை அரசாங்கத்தினால் கையாளப்பட்டுள்ள புதிய உத்தியாகவே இது அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இணைய பாதுகாப்பு சட்டம் உடனடியாக மீளப்பெற்று அனைவரினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சர்வதேச மன்னிப்புச் சபை வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் ஓரிரு தினங்களில் மரக்கறிகளின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக நுவரெலியா பொருளாதார மத்திய நிலைய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்படுகின்ற மரக்கறி வகைகளில் இன்றைய தினத்தில் விலை உயர்வோ விலை வீழ்ச்சியோ இடம்பெறவில்லை என நுவரெலியா பொருளாதார மத்திய நிலைய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நுவரெலியா மரக்கறி வகைகளுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் ஓரிரு தினங்களில் கரட், கோவா, லீக்ஸ், பீட், நொக்கோல், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட இணைய மரக்கறிகளின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் முகாமையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சேவைகளை பெற வரும் மக்களை அலைக்கழிக்காமல் அவர்களுக்கு தேவையான சேவைகளை உடனடியாக வழங்குமாறு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட அலுவலகங்களில் காலதாமதம் ஏற்படுவதாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் தாம் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாகவும், மக்களை இவ்வாறு அலைய வைக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாத்திரை மாவட்ட காரியாலயத்துக்கு சென்ற அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மாத்திரை மாவட்ட அலுவலகத்தின் பணிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அங்கிருந்த அதிகாரிகளுடன் சிநேகபூர்வமாக உரையாடினார். சிவில் சமூகம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கிய பங்குதாரர்களின் கோரிக்கைகளை உள்ளடக்காமல் பாராளுமன்றில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இலங்கை நிகழ்நிலை காப்பு சட்ட மூலத்தின் சாத்தியமான தாக்கம் குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளது. இதுகுறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனநாயக விழுமியங்களை ஆபத்தில் தள்ளுவதுடன் தெளிவற்ற மற்றும் மிகையான கடுமையான சட்டங்கள் முதலீடு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு இடையூறாக அமையும், இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும், வெளிப்படைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்குமாறும், எந்த ஒரு சட்டமும் மக்களின் குரல்களை நசுக்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் இலங்கையை அமெரிக்கா வலியுறுத்துகிறது எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மரணம் என்பது மிகப்பெரிய இழப்பு என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
சன்னத் நிஷாந்தாவின் வீட்டுக்கு சென்ற மாய்ந்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அனைத்து நடவடிக்கைகளிலும் துணையிருந்தார். கட்சி நடவடிக்கைகள், மாகாண சபை நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்திலும் முன்னின்று செயற்பட்டார். அவரது இழப்பு எங்கள் கட்சிக்கும் நாட்டுக்கும் இனத்துக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவர் தனது மாகாணத்திற்காக மட்டும் செயற்படவில்லை, முழு நாட்டிற்காகவும் சேவை செய்தார். ஒரு இடத்துக்குள் மட்டுப்பட்ட சேவையை வழங்கவில்லை. கட்சியில் ஒரு தலைமைத்துவத்தை இழப்பதென்பது இலக்குவான விடயமல்ல. அவர் மிகப்பெரிய சக்தியாக இருந்தார் என அவர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் தன்னிலையாக சவப்பெட்டியாக அடிக்கப்பட்ட ஆணியாக அல்லது ஜனநாயகத்துக்கு அடிக்கப்பட்ட சாவுமணியாக இருக்கும் என கூட்டம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற உரையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் பிரகாரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 50 உப பிரிவுகள், 2 ஆற்றுப்படுத்தப்படும். ஒவ்வொரு சட்டமும் துறைசார் குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும். மேற்படி அந்த முதல் வாசிப்பின் பின்பு பிரேரணை நிறைவேற்றப்படாது. அந்த பிரேரணையை முன்மொழியலாம். அதுவரையில் குழு அதன் விதப்புரைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் வரையில் அல்லது அந்த காலக்கெடு முடிவடையும் வரையில் பாராளுமன்ற அனுமதி கொடுக்கும் வரையில் எந்த விவாதத்தையும் நடத்தக்கூடாது என்று நிலையில் கட்டளை குறிப்பிடுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று காலை பாராளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் எதிர்க்கட்சி இணைந்து சபாநாயகரை சந்தித்து இந்த விடயத்தை அவரின் கவனத்துக்கு கொண்டு வந்தது. அது துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுதான், என்னுடைய கையில் இருக்கிறது. அது ஏனென்று குறிப்பிடுகின்றது என்றால், அந்த உத்தரவுசார் மேற்பார்வை குழுவின் ஊடகம் இளைஞர் பாரம்பரிய பிரஜைகள் என பலதரப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலத்தினை நாங்கள் பாதி செலுத்தியதால் பின்னர் அது தொடர்பான குழுவின் விதப்புரை கிடைத்ததன் பின்புதான் பாராளுமன்ற உறுப்பினர் லலித் குமார் அவர்களினால் அந்த குழுவின் தலைவர்கள் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 23/1/2024 எனும் அந்த அறிக்கை, நாங்கள் பரிசீலிக்கப்படுகின்ற அந்த அறிக்கையை தான் நான் வாசித்தேன். எங்களுக்கு தெரியாது என்ன திருத்தம் இருக்கும் என்று. உத்தியோகபூர்வமாக அசலாக அந்த சட்ட மூலம்தான் எங்களுக்கு இருக்கின்றது. அதில் 36 பிரிவுகள் இருக்கின்றன. 34 பிரிவுகள் திருத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. துறைசார் மேற்பையாளர் குழு ஒரு நிபுணர் குழாமின் கருத்துக்களையும் அது பரிசீலித்திருக்கிறது. அந்த அமைச்சர் தாமே நியமித்த நிபுணர் குழாம் திருத்தங்கள் எண்ணிக்கையும் 42 அதிகரித்திருக்கின்றது. 57 பிரிவுகளில் 47 பிரிவுகள் திருத்தப்பட வேண்டும். அந்த திருத்தங்கள் இல்லாமல் இந்த சபை இந்த சட்டமூலத்தை விவாதிக்குமானால் அது எதையும் அறியாமல் நான் விவாதிக்கிறது. பூரணமான பதிப்புறு திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக நாங்கள் மிகவும் சர்ச்சைக்குரிய சட்டமூலத்தை நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மூடிய அறைக்குள் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. அரசாங்க உறுப்பினர்களும் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பிரபலமான சிவில் சமூக செயற்பாட்டினரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கலந்துரையாடல்களிலே மிகவும் மதிக்கப்படுகின்ற தலைவர்கள், அதீத கருத்துக்களை வெளியிடுவதில் கவனமாக இருப்பவர்கள், குறித்த விடயங்களை பற்றி உணர்ச்சி வசப்படாதவர்கள், அந்த சட்டத்துறையிலேயே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். எது தொடர்பில் என்றால், ஜனநாயகம் சீர்குலைக்கப்படுகிறது என்ற விடயம் தொடர்பில் அவர்கள் அதிருப்தி தெரிவித்தார்கள். இந்த சட்டம் தன்னிலையாக சவப்பெட்டியாக அளிக்கப்படும் ஆணியாக அல்லது ஜனநாயகத்துக்கு அடிக்கப்பட்ட சாவுமணியாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம Lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.